வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் அருமையான கூட்டு எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். சவ் சவ் கூட்டு. இது வந்து தேங்காய் இல்லாம நான் அன்னைக்கு வந்து சவ் சவ் கூட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சவ் சவ் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ சவ் சவ் சேர்த்தாச்சு. இதுல மீடியம் சைஸா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணாதான் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் இல்லை குழம்பு தூள், அப்படி இல்லைன்னா வெறும் தனியா தூள் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு தக்காளியில் பாதி எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து எப்பயுமே கூட்டுக்கு ரொம்ப சேர்க்க வேணாம், லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்தா போதும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அரை மணி நேரமாக ஊறிட்டு இருக்கு. ஊற வச்சு சேர்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடும், இல்லைன்னா உங்களுக்கு சரியாக வேகாது. இப்போ அதை தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு வந்து எப்பயுமே தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, ஏன்னா கூட்டு வந்து நீர் காய்கறிகளில் தான் நம்ம எப்பயுமே கூட்டு செய்வோம். அதுலேருந்துமே தண்ணி விட்டு வரும், அதனால் தண்ணி ஊற்றையில் கொஞ்சம் கம்மியாகவே எப்பயும் ஊற்றிக்கணும். இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது வந்து 50 எம்எல் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சாம்பார் தூள் குழம்பு தூள் எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் தனியாத்தூள் சீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்தீங்கன்னா ஜீரகத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதுதான் அளவு. மஞ்சத்தூள் இது மூணும் சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு கூட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ குக்கர் வந்து விசில் வந்துட்டு அமத்திட்டேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதோட 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விசில் விட்டு அமத்திட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெரு நெருன்னு இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இப்போ மிக்சியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக அந்த கூட்டு வைக்கையில் வீட்டில் வந்து தேங்காய் இல்லை. ஸோ தேங்காய் இல்லாமல் எப்படி கூட்டு வைக்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ சரி, இந்த பொட்டுக்கடலையை போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி கூட்டு வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வச்சு பார்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, அது வந்து அப்படியே வீடியோ எடுத்து போடலாங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். ஏற்கனவே வந்து நான் நிறைய கூட்டு ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கேன், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் வச்சு தான் எல்லாமே போட்டிருப்பேன். இது வந்து தேங்காய் இல்லாமல் வெறும் பொட்டுக்கடலையும் வர மிளகா வச்சு தான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் கொதிச்சா போதும். பாருங்கள், நம்ம அரைச்சி ஊற்றவும் நல்லா கெட்டியாயிருச்சு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம தாளிச்சு விட்ரலாம். இப்போ ஒரு தாளிக்கிற பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு வந்து எப்பயுமே தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம், அதனால் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த வரமிளகா நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது வந்து அப்படியே நம்ம ஃபுட்டில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், அருமையான சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்காயே இல்லாமல் செஞ்சுருக்கோம், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். எப்பயும் தேங்காய் போட்டு பண்ணாமல் இந்த மாதிரி பொட்டுக்கள் அரை சுற்றி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.